ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அனைவருக்குமே இனிய இரவு வணக்கம். எல்லோருமே சரி,
அழகாக பாபாவுடைய சேவை செய்து எல்லோருமே வெற்றி பெற்று விட்டோம். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, நிறைய ஆத்மாக்கு நிறைய சேவை பண்ணுறீங்க, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அழகாகவும் அன்பாகவும் இருக்கீங்க. அதுதான் பாபாவுடைய ஸ்பெஷல். அது எல்லாருக்கும் வராது. அந்த ஒற்றுமையாக இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இந்த குரூப்பில் நிறைய விசேஷமாக எல்லாருமே சரி ஒற்றுமையாக இருந்து ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொல்லி ஞானத்தின் மூலமாகவும் புரிந்து கொண்டு பரிபக்குவமாக இருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் எல்லோருக்குமே அந்த இனிமையான குழந்தைகளுக்கு இனிய இரவு வணக்கம். ஸோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அது எல்லாமே சரி சொல்ல முடியாது, எல்லாமே விசேஷம்தான். எனக்கு என்னென்னா, நான் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:30 to 7:30 யோகா பண்ணும் பொழுது நான் சாட்சியாக பார்க்குறேன், எல்லா ஆத்மாக்களும் விசேஷமாக ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு விசேஷமான ஆத்மா இருக்கின்றாங்க. எல்லாருமே அவங்களோட விசேஷத்தை பற்றி நான் பார்த்துக்கொண்டே இருந்தேன். ஒவ்வொருத்தரும் சரி கேள்வி பதில் போடுறாங்க, ஒருத்தர் விசேஷமாக அதை டைப் பண்ணி பதில் போடுறாங்க ஆத்மாக்கள். அதே வந்து ஒரு முரளி தான் இருக்குது, அதை அழகாக வந்து ஒரு படம் போட்டு அழகாக போடுறாங்க. ஒவ்வொருத்தருமே சரி, நிறைய ஆத்மாக்களுக்கு குரூப்பில் நிறைய மகான் ஆத்மாக்கள், இந்த சங்கமத்தில் நம்ம மறைஞ்சே இருக்கிற அப்படின்னு சொன்ன ஆத்மாக்கள் இப்போ வந்து அழகாக ஆடே போடுறாங்க. தன்னுடைய திறமைக்கு வந்து வெளிப்படுத்துறார் பாபா. அது வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் சரி, போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அது அழகாக நான் பார்த்துக்கிட்டு அந்த சாட்சியை அந்த பார்த்து கொண்டே இருந்தேன். எல்லாருமே சரி ஒவ்வொருத்தரும் விசேஷமாக இருக்குது. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட பாபா முரளியில் 4/3/2021 சூப்பராக அழகாக சொல்லியிருந்தார். இன்னைக்கு முரளியில் இன்னைக்கு ஹைலைட் என்னென்னா, உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் பேசக்கூடாது. இந்த பாரத்தை எப்படி வந்து சொர்க்கமாக மாற்றணும், அதற்கு ஞானம் வந்து சரியான சமயத்தில் புரிய வைக்கணும். நான் முரளி படித்தேன், நான் அமிர்தல் பண்ணேன், திரும்ப தப்பான காரியத்தில் போனால் அது வந்து அழகு கிடையாது. அப்புறம் எப்படி பாரத்தை நம்ம வந்து சொர்க்கமாக மாற்ற முடியும், நம்முடைய உள்ளுக்குள்ளே அந்த மனநிலை வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதான் நீ இன்றைய முரளியில் வந்து விசேஷமான இதுதான், இதுதான் வந்து. ஸோ அதுபோல் இன்றைக்கி பாபா ஸோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தார். இன்றைக்கி முரளியில் இந்த ஈஸ்வர சேவையில் எந்த ஒரு தப்பான காரியம் செய்யவே கூடாது. யாராவது சேவை செய்தாலும் அவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அவங்கள ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி அவங்கள முன்னேற வைக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. பாபா அடிக்கடி சொல்வதுண்டு, அக்யூரேட்டாக யோகா பண்ண சொல்லுவார். என்னுடைய நினைவு மட்டும்தான் அந்த பரந்தாமத்தில் அந்த ஒளிப்புள்ளி, அதை மட்டும் நீக்க சொல்லுவார். இன்னைக்கு கூட அப்படிதான் கேள்வியில் கேட்டிருப்பார், துல்லியமாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு சிவபாபா தவிர வேற எந்த விஷயம் போகவே கூடாது. அவங்க வந்து காதில் வந்து ஊதுனா கூட வந்து கேட்கக்கூடாது. அப்போ நம்முடைய புத்தி வந்து அந்த சதா அந்த ஏகாந்த வாசல் பரமாத்மாவோடு மட்டும்தான் ஈடுபட்டிருக்க வேண்டும். உள்ளென்று வைத்து கொண்டு புறம் என்று யாரும் பேசவே மாட்டார்கள். அதே போல் ஒவ்வொரு அடியும் பாபா என்ன சொல்லியிருக்கிற, பாபா இந்த சேவனை ஒரு கிச்சனில் சமைக்கிறதா இருந்தால் கூட இது பாபாவுக்கு சமமாக இருக்கிறதா அப்படின்ட்டு, அதுவும் ஸ்தீமத்து இருக்கின்றதா அப்படின்ட்டு பார்த்து 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 துல்லியமாக நடந்து செல்வார்கள். அவர்கள் தான் பாபாவோட உண்மையான பிராமணர்னு சொல்வார்கள். ஸோ அதுபோல் இன்றைக்கி பாபா அந்த ஸ்தீமத் படி யார் நடக்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான பாபாவுன்னு குழந்தை சொல்லலாம். இந்த சங்கமுகத்தில் நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நீ சொர்க்கத்து வந்து விடுவீங்க. ஆனால் அங்கே வந்து சாதாரண மக்களாக தான் இருப்பீங்க. அங்கே அந்த ராஜ பரம்பரை, அந்த ராஜ அந்த உடையை அணிய மாட்டீங்க அப்படின்ட்டு பாபா நீங்கள் புரிய வைக்கின்றார். அதுவும் எதுனா சத்தியுகம் திரேதா சேர்த்து சொல்லியிருக்கின்றார். வரக்கூடிய காலத்தில் வந்து ஞானத்தை கூட எடுக்க மாட்டாங்க, ஆனால் வருவாங்க. ஸோ அதுபோல் இந்த சொர்க்கத்துக்கு ராவண ராஜ்யத்துக்கும் கம்பேர் பண்ணி பாபா அழகாக சொல்லியிருந்தார். இந்த எல்லையற்ற சுகத்தை நம்ம எப்படி பெற வேண்டும், அதுபோல் இன்னைக்கு பாபா வந்திருக்கின்றார் சங்கமுகத்தில் ராஜயோகத்தின் மூலமாக, பிரம்மா பாபாவுடைய மூலமாக, பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த கலியுக அந்த சம்பூர்ண விகாரி அந்த உலகத்திலிருந்தும், அந்த கீழான பதித்த உலகத்திலிருந்தும், அந்த
உண்மையின உண்மையான சத்தியுக சம்பூர்ண நிர்வீகியான அந்த தூய்மையான அந்த சிரேஷ்டமான அந்த சொர்க்கமாக அந்த ஹெவனாக மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை வந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் இன்றைய ஹைலைட், இந்த முரளியினுடைய ஹைலைட். இந்த பாரதத்தை சத்தியுகத்தை, அதாவது 100% ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் அந்த உலகத்துக்கு கூட்டு போகின்றார் சிவபாபா. அந்த செய்தி வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா, அது கார்டு அடிச்சு அழகழகா வண்ண வண்ணமான கார்டு அடிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் சகஜ யோக, அதாவது ஸ்ரீமத் படி பிரம்மகுமாரிகள் மூலமாக போன கல்பத்தில் நாடகத்தின்படி சொல்லிக்கொண்டு அந்த தூய்மையினுடைய பலத்தால் உடல் மனம் பொருளால் பாரதத்தை சொர்க்கமாக மாற்ற வேண்டும். இது போல அச்சடித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமா, இதுதான் இப்பொழுது நம்முடைய சேவையாக இருக்கின்றது. இதுபோல காந்தடிக்கும் சொன்னாங்க, ராமராஜ்யம் உருவாக்க ஆசைப்பட்டாரு. அதுபோல அதை கம்பேர் பண்ணி மற்றவங்களுக்கும் அச்சடித்து சொல்லணுமா, யார்கிட்டுமே காசு வாங்கக்கூடாது, நம்ம உடல் மனம் பொருளால் என்னென்ன சேவை செய்கிறோமோ அதை செய்து பாபாவுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும். அதுதான் உண்மையினும் அந்த 21 பிறவிக்கு அஸ்திவாரம் இங்கே போட வேண்டும். அந்த இரட்டகிரியுடைய லட்சுமி அண்ணா எப்படி இருந்தார்கள், அவருக்கு நம்ம சமமாக இருக்கின்றோமா, யாரிடம் காசு கேட்கக்கூடாது. அது இப்படி வந்தாலுமே அது பாபாவுடைய இக்கியத்தில் தான் போடணும். இதுபோல பாபா இன்னைக்கு புரிய வச்சிருந்தார், இன்னைக்கு முரளியில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த பாரதத்தை நம்ம சொர்க்கமாக மாத்தணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு 7 விஷயங்களை வந்து ஞாபகத்தில் கரெக்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது புரிஞ்சாதான் ஞானம் புரியாமல் பாரதத்தை சொர்க்கமே ஆக்க முடியாது. ஆனால் ஞானம் அப்போ தான் போக முடியும். ஸோ அந்த ரிலீஜியன் பற்றி அழகாக சொல்லிடுவோம். வந்து இந்த பாரதவாசிகிட்ட, அதாவது டபுள் ஃபாரினர்ஸ்லாம் அங்கெல்லாம் விதவிதமான கலாச்சாரம் இருக்கும், அங்கே விதவிதமான உணவு வகைகள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு அந்த உண்மையான ஃபாதர், உண்மையான சிவபாபா கண்டுபிடித்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்தும் உண்மையான மதுபனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், உண்மையான சுகதாமத்தை புரிந்து கொண்டார்கள், உண்மையான பரந்தாமத்தை புரிந்து கொண்டார்கள், உண்மையான அந்த சுகத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் தான் அந்த உண்மையான பாபா புரிந்து கொண்டார்கள். அவர்கள் புரிந்து கொண்டு பாரதத்தை சொர்க்கமாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள், டபுள் ஃபாரினர்ஸ். ஸோ இதுக்காக இந்த பாரதத்தை நம்ம சொர்க்கமாக மாற்றினா இந்த 7 விஷயங்கள் இருந்தால் தான் கண்டிப்பாக பாரதத்தை மாற்ற முடியும். அப்போ எப்படி கொண்டு வர முடியும், இந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது 7 விதமான அந்த ரிலீஜன் இருக்குது. உலகத்தில் நிறைய ரிலீஜன் இருக்குது, நிறைய மதங்கள் இருக்குது, ஆனால் இது இம்பார்ட்டன்ட்டு. முதல் வகையான ஒரு ரிலீஜன் எதுனா, அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது, இந்த கிறிஸ்டின் மதம் தான் எல்லா மதத்தை விட உயர்ந்தது, இந்த தீர்த்தங்கர் தான் உயர்ந்ததுன்னு உயர்ந்தது, இந்த புத்தர் தான் சத்கதி கொடுக்கக்கூடியவர், இந்த மகாவீரர் தான் எல்லாருடைய சத்கதியுடைய வழியை காண்பிப்பார் அப்படின்ட்டு ஒரே அடம்பிடிப்பார்கள். அது ஒன்றும் தெரியாத ஒரு ரிலிஜன் சொல்லுவாங்க. வந்தது அவங்க வந்து எல்லாமே அவங்க சொன்னதான் நடக்கும், வந்து இவங்களால் தான் இந்த உலகம் நடக்கிறது, இவங்களால் தான் இந்த நாடு நடக்கின்றது அப்படின்ட்டு ஒரே அடம்பிடிப்பார்கள். அவர்கள் இவர்களால் தான் சத்கதி கொடுக்க முடியும் அப்படி என்று அந்த ஒரு மாதிரியான ரிலிஜன் இருக்கின்றார்கள். இது இந்த வழி போனால் கண்டிப்பாக நீங்கள் கடவுளை அடையலாம் அப்படின்ட்டு ஒரே அவங்க வந்து வேற எதில் மாற மாட்டாங்க. அவர்கள் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு, இக்னோரன்ஸ் ஓரியன்ட் ரிலிஜன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஜீசஸ் அவங்க தான் வந்து அவர்கள் மூலமாக தான் இந்த செய்தியை கொடுப்பார்கள் அப்படி என்று ஒரே அடம்பிடிப்பார்கள். அவர்கள் ஸ்கிரிப்சர், இந்த ஸ்கிரிப்சர் படித்தாலும் நீங்கள் வந்து அடைய முடியும் அப்படி என்று சொல்வார்கள். அவர்கள் அடம்பிடிப்பார்கள். அவர்கள் ரெண்டாவது ஒரு மத சார்பத்தன சார்பாக இருந்தது. அது என்னன்னா, பயம்படுத்தி அவங்கள அந்த மதத்துக்கு கூப்பிட்டு கொண்டு வருவார்கள். எப்படின்னா, நீ தப்பு பண்ணால் உன்னை வந்து தூக்கில் தண்டனை போடுவார்கள், தூக்கிலிடுவார்கள். நீ ஏதாவது தப்பு செய்யணும்னா இது படிக்கலன்னா நீங்கள் ஒரு பெரிய கொதிக்கின்ற ஆயில் ஊற்றி விடுவார்கள் அப்படின்னு மிரட்டி மிரட்டி அவர்கள்
மதத்திற்கு கூப்பிடுவார்கள். அவர்கள் வந்து எப்படின்னா ஒரு பண்டிதர் போல பிஸ்னஸ் செய்வாங்க. இது நீ இது செய்யலைன்னா நான் உங்களை அங்கே வந்து உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், தர்மராஜபுரியில் தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு பயமுடுத்தி மற்றவங்களை வந்து பண்ணுவாங்க. நாம் கூட லௌகித்தில் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எப்படின்னா நான் கூட நான் எனக்கு தெரிஞ்சு 10வது படிக்கிறது முன்னாடி இதெல்லாம் வந்து அனுபவம் செஞ்சுருக்கின்றேன். அந்த ஆதிபராசக்தி ஒரு நிறைய ஒரு 100 நோட்டீஸ் அடித்து எல்லா ஊரும் கொடுக்கணும் அப்படின்ட்டு பயமுறுத்துவார்கள். அப்படி நீ செய்யலைன்னா உனக்கு வந்து நல்லது நடக்காது அப்படின்ட்டு சொல்வார்கள். அதுபோல் நிறைய பேர் வந்து அந்தமாரி 100 நோட்டீஸ் அடித்து நிறைய பேர் கொடுப்பாங்க. ஒரு பயமுறுத்தி ஒரு அந்த மதத்தை கூட்டு போவாங்க அவங்க. இதுவே நிறைய மதம் இருக்குது இந்தியாவில். அதே போல் இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய வரும், இந்த மெசேஜை வந்து 10 பேர் கொடுத்தா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு நல்ல செய்தி நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பயமுறுத்தி அவங்கள வந்து அவங்களுடைய மதத்திற்கு கூப்பிட்டு கொண்டு போவார்கள். இதுபோல் அது ரெண்டாவது மதம் இருக்கின்றது. மூன்றாவது மதம் எதுன்னா ஆசையை காட்டி அவர்களை மதத்துக்கு கூட்டு கொண்டு வர்றார்கள். இதை செய்தால் உங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும், இதை நல்ல அழகான ஒரு தானம் பண்ணணும், சாப்பாடு நீங்கள் தானம் செஞ்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல கடவுள் உங்களுக்கு நல்ல இடத்துல உங்களுக்கு வைப்பார் அப்படின்ட்டு ஆசையை வளர்த்து அவங்க வந்து அந்த மதத்துக்கு கூட்டுன்னு போவார்கள். அதுபோல் நிறைய இருக்கிறது. இந்த கடவுளுக்கு நீங்கள் செஞ்சுன்னா உங்களுக்கு கடவுள் அங்கே கண்டிப்பாக நல்ல பதவி உங்களுக்கு கொடுப்பார், சொர்க்கத்திற்கு நல்லா கொடுப்பார், உங்களுக்கு நிறைய பெரிய மாலையை கொடுப்பார் அப்படின்ட்டு அந்த ஆசையை வளர்த்து அவங்களுடைய மதத்துக்கு கூட்டு கொண்டு போவார்கள். இப்படி ஒரு மதம் இருக்கின்றது. நான்காவது ஒரு மதம் இருக்குது எப்படின்னா இன்டலெக்ட், புத்தியை பயன்படுத்தி அவர்கள் அவருடைய மதத்திற்கு கூட்டு கொண்டு போவார்கள். அது எப்படின்னா இந்த உலகம் என்பது ஒரு துக்கமான உலகம், அங்கே போகாதீங்க, இங்கே வாங்க, இது ஒரு அக்யூரட்டான ஒரு நல்ல ஒரு இது தான் இந்த இன்டலெக்ட் மதம். அந்த புத்தியை பயன்படுத்தி வருவாங்க. அதனால் அங்கே உலகம் இந்த உலகம் சொர்க்கம், அதாவது இந்த உலகம் ரொம்ப துக்கமாக தான் இருக்கிறது, வாங்க எங்கள் மதத்துக்கு வாங்க. இப்போ எப்படி கிறிஸ்டியானிட்டிலாம் கூப்பிடுவாங்க, வாங்க அங்கே துக்கமாக இருக்குது அங்கே போகாதீங்க, வாங்க நாங்கள் நல்லது சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போவார். இது ஒரு வகையான நல்லது தான், பட் இருந்தாலும் கட்டாயப்படுத்தி கூட்டின்னு போவாங்க வந்து. அப்படிலாம் அப்படி ஒரு அதுமாரி மதம்லாம் இருக்குன்றது. எக்ஸாக்ட்லி மேத்தமெட்டிக்ஸாக இருப்பாங்க அவங்க, கால்குலேஷனாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் இவங்க ஆனாக்க அவங்க சரியான பாதையை காமிக்க முடியாது, துக்கம்தான் கொடுப்பார்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அழகான ஒரு நிறைய நோயாளிகள் இருக்கின்றார்கள். ஒரு நோயாளி வந்து ஒரு ஒரு சின்ன அறையில் படுக்க வச்சுருப்பாங்க, ஒரே ஒரு ஜன்னல் அறை மட்டும்தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த நோயாளி திடீர் திடீர்னு நான் அழகாக இந்த காலை வணக்கம் அப்படி சொல்லுவார். அப்படி அழகான இந்த பூமி நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், இந்த ஜன்னல் வழியாக நான் பார்க்கும்பொழுது இந்த உலகம் ஒரு சொர்க்கமாக இருக்கிறது, திடீர் திடீர்னு அவர் வந்து ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அப்போ நோயாளிகள் என்ன பக்கத்தில் ஒரு ஈகோ மாதிரி வந்துடும், அவங்களுக்கு என்ன இந்த மனுஷன் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஜெலஸ் மாரி அவங்களுக்கு வந்துடும். இதுபோல் அடிக்கடி அவர் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த உலகத்தை அப்படி காமிப்பார். அப்படி வந்து திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த மனுஷன் சாக மாட்டானு அப்படின்னு சொல்லி அவங்களாம் நினைப்பாங்க. ஆனால் ஒரு காலத்து ஒரு டைமில் அவங்க வந்து இறந்து போய் விடுகிறார் அந்த நோயாளி. பிறகு இன்னொரு நோயாளி அதே அந்த பெட்டுக்கு வருகின்றார். அவர் என்ன சொல்கிறார்னா வேறு எனக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, எனக்கு வெறும் சோறு மட்டும்தான் தெரியுது அப்படின்ட்டு அந்த நோயாளி சொல்கிறார். இது போல தான் இந்த நான்காவது மதம் இருக்கின்றது இல்லையா, இந்த துக்கம் உலகமாக துக்கமாக தான் இருக்குது, வாங்க இந்த ஆன்மீகத்துக்கு பாதைக்கு வாங்க. இந்த உலகம் ஏற்கனவே துக்கமாக தான் இருக்குது, இங்கே வந்தாலும் திரும்பி வந்து அவங்க துக்கம் தான் எடுக்கிறாங்க. இது போல தான் இருக்குது, இந்த ஆன்மீகத்தில் வந்தால் தேடல் இருக்க வேண்டும். இதுபோல் அந்த நான்காவது மதத்தில் கூட சரி நிறைய பேர் இருப்பாங்க அஞ்ஞான உலகத்தில், இந்த ஆன்மீகத்தில் வந்து கூட அவங்க திருப்தி அடைய மாட்டார்கள், ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ட்டு இன்னுமே இருப்பார்கள். நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து அஞ்சாவது ஒரு மதம் இருக்கின்றது இன்டெலிஜென்ஸ், புத்தியோகத்தை பயன்படுத்தி பார்ப்பாங்க அவங்க. இந்த உலகம் கண்டிப்பாக அது 100% சொல்லுவாங்க, இந்த உலகம் துக்கமாக தான் இருக்கிறது, அந்த உண்மையான அந்த விஸ்டம் கிடையாது, அந்த ரியல் அந்த அனாலிட்டிக் திங்க் பண்ணி அவங்க ஒவ்வொரு இதுவும் வைராக்கியத்தோடு கொண்டு போவார்கள். கண்டிப்பாக இந்த உலகம் துக்கமான உலகம் அப்படின்ட்டு அவங்க வந்து மாறி விடுவார்கள். அவங்க புத்தியை பயன்படுத்தி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இதுவே இந்த ரிலிஜியன். இது வந்து ஞான மார்க்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் பயன்படுத்தி வெற்றி பெற்றிருப்பார்கள் அவர்கள். கண்டிப்பாக இந்த உலகம் இந்த ரியாலிட்டி அனுபவம் பண்ணுவார்கள் இவர்கள். ஐந்தாவது மதத்தை சேர்ந்தவர்கள்
அதே போல் ஆறாவது ஒரு ரிலிஜியன் இருக்கிறது தான் வந்து தியானம். நீங்கள் வந்து அவங்க எதுவுமே தேடி போக மாட்டார்கள், அவங்க சாதாரண யோகா பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், சீக்ரெட் ரகசியம் தெரிய வரும். அவங்க நிறைய படிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த ஞானத்தின் மூலமாக தியானம் மூலமாக அவங்க வந்து அந்த சுகத்தை அடைவார்கள். அந்த ஸ்கிரிப்சர் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஆறாவது மதத்தை சேர்ந்தவர்கள். கடைசியாக இது இம்பார்ட்டண்டான ஒரு இது, இதான் பாபா நமக்கு அந்த அந்த உண்மையான அந்த அன்பு அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கும் இங்கே அந்த ஏழாவது ரிலிஜியன் அந்த ஏழாவது மதம். இங்கே வந்து எதையுமே செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து அதீந்திர சுகத்தில் ஆடுவார்கள், அவர்கள் அந்த தெய்வீகமான அந்த சுகத்தில் ஆடுவார்கள். அந்த உண்மையான அன்பு, உண்மையான சுகம், உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான தூய்மை, இப்படியே வந்து அவங்க அதீந்திர சுகத்தில் ஆடுவார்கள். அந்த சோல் கான்சியஸ் கொண்டு வர முடியும். அதை பேரானந்தத்தை அனுபவிப்பார்கள் அங்கே. ஸோ இது போல் இந்த ஏழு விதமான அந்த மதங்களை புரிந்து கொண்டவர்கள் தான் கடைசியில் பரமாத்மா அடைய முடியும், அந்த ரியல் ஃபாதரை கண்டுபிடிக்க முடியும், அந்த ரியல் அந்த சுகத்தை அனுபவம் பண்ண முடியும். 100% பாபா சொன்னார் இன்னைக்கு 100% உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த சம்பூர்ண விகாரிலிருந்து சம்பூர்ண நிர்விகாரியை மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த ஏழாவது மதத்தில் ரிலிஜியன் ஆஃப் சாந்தி, ரிலிஜியன் ஆஃப் பியூரிட்டி, ரிலிஜியன் ஆஃப் பேரானந்தம், ரிலிஜியன் ஆஃப் நாலேஜ். ஸோ இது போல் அந்த ஸ்விம்மிங்கில் அந்த பேரானந்தில் அனுபவம் செய்வார்கள். எதுவுமே அவங்க முயற்சி பண்ணவே மாட்டார்கள், தானாக நடக்கும் எல்லாமே. வாஷன் ஆஃப் பியூரிட்டி, அந்த சோல் கான்சியஸ் அழகாக இருப்பார்கள், அந்த தூய்மை வந்து ரியலாக இருப்பார்கள் அவர்கள். ஸோ இதுபோல் அந்த ஏழு விதமான மதங்களை புரிந்து கொண்டால் தான் அந்த உண்மையான அந்த பாரத்தை நாம் சொர்க்கமாக மாற்ற முடியும். அதை கொண்டு வர முடியுமா? நம்மளால் கண்டிப்பாக கொண்டு வரலாம். அதுக்காக ஸ்ரீமத் படி நாம் நடந்து யார் கூட இருக்கின்றார்? சிவ பாபா பக்கத்திலே இருக்கின்றார், பக்கத்திலே தர்மராஜ் இருக்கின்றார். இதெல்லாம் எல்லைக்குட்பட்ட தண்டனை, இதெல்லாம் நாம் மீறி வரணும். இந்த எல்லைக்குட்பட்ட சுகத்தை நாம் அடைய வேண்டும். பாபா அடிக்கடி நம்ம எச்சரிக்கின்றார், நீங்கள் என்னென்ன தப்பு செய்கிறீங்களோ கடைசியில் நான் காமிப்பேன் அப்படி என்று சொல்கின்றார். இது போல் அந்த இந்த தூய்மையை நம்ம கொண்டு வர வேண்டும். நிறைய பேர் இருக்கின்றார்கள், கடைசியில் அந்த மாயா வரும்பொழுது அவங்களுக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. பாபாவுடைய அந்த உண்மையான அன்பு அனுபவிக்க முடியாமல் போய் விடுகிறார்கள். அவர்கள் துரோகி என்று சொல்கின்றார் பாபா. நம்ம உண்மையான தெய்வ குணத்தை நம்ம சார்ந்த மனிதர்கள் தான் இருக்கின்றோம் இப்பொழுது. அந்த சத்தியுகத்தில் தெய்வீக குணத்தை உடையவர் இருக்கின்றார்கள், ஆனால் இங்கே கலியுகத்தினுடைய அந்த துக்க அசுர குணங்களுடைய ஆத்மாக்கள் தான் இருக்கின்றார்கள் அப்படின்னு புரிய வைக்கின்றார். இன்னொரு விஷயம் கூட பாபா சொல்லியிருப்பார், இன்றைக்கி அந்த உணவு பற்றி சொல்லியிருக்கின்றார். அந்த ஸ்ரீநாத் கோவிலில் துவாரகையில் வந்து நல்ல பியூர் நெய்யால் சமைக்கப்பட்ட உணவு படைப்பார்கள். அங்கே அந்த 36 வகையான உணவு அவங்க படைப்பார்கள். அதே போல் இன்னொரு கோயில் கூட இருக்குது ஜெகநாத் புரியில், அங்கே வந்து வெறும் சாதம் மட்டும்தான் சமைப்பாங்க. வந்து அங்கே வந்து விதவிதமான மோசமான படங்கள் இருக்கும். ஸோ அதற்கான இதை நான் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதை அந்த சத்தியுகம் திரேதாகத்தினுடைய 36 வகையான ஃபுட்டு எங்கே சமைக்கிறாங்கன்னா ஸ்ரீநாத் கோவிலில் பண்ணுவாங்க. அந்த துவாபரயுகம் கலியுகத்தில் சமைக்கப்பட்ட உணவுகள் எங்கே படைப்பாங்கன்னா ஜெகநாத் புரியில் பண்ணுவாங்க, சமைப்பாங்க. வந்து மோசமான படங்கள் இருக்கு அந்த கோயிலில், இது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நினைவு சின்னம் அப்படி இருக்குது என்று நம்ம போகணும். அதே போல் இந்த இரவுக்கும் பகலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாபா அப்படி புரிய வைக்கின்றார். அப்படி பாபாவுடைய திட்டம் அந்த பகலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இங்கே கூட தமோ பிரதானமாக நிறைய மழைகள் வருது, இடி வருது, ஆனால் அங்கெல்லாம் அப்படி கிடையாது. இப்பொழுது பாரத்தை நாம் சொர்க்கமாக மாற்ற வேண்டும், சதோ பிரதானம் மாற்ற வேண்டும். இது போல் இந்த சத்தியுகத்திற்கும் இந்த நரகத்திற்கும் பாபா அழகாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இது புத்தி யோகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். நான் என்னவாக போகிறேன், ஸ்ரீ நாராயண ஆகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஊக்க உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். புத்தியை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். இதுபோல் நம் பாபா அந்த ஸ்ரீமத் படி நம்ம புரிய வைத்திருக்கின்றார். உள்ளும் புறமமாக நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த தவறும் செய்யக்கூடாது. சேவையில் நம்ம யாருக்கும் தடையே இருக்கக்கூடாது, அப்படி வந்து நாம் இருக்கணும். நம்முடைய மனம், பொருள், உடல் எல்லாத்துலேயும் சரி, பாபாவுக்கு ஒரு கை கொடுத்து 21 பிறவிக்கு நாம் பாரத்தை டபுள் கிரீடமாக ஆக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதே போல் ஒரு நொடியில் பாவம்னு சொல்லிக்கிறார் பாபா. ஒரு நொடியில் எண்ணங்கள் வந்து என்ன ஆக வேண்டும்,
தன்னுடைய அஸ்திவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக தன்னுடைய உண்மையான அதாவது மானம், அவமானம், குளிர்ச்சி, வெப்பம், நிறைய திட்டுவார்கள், இப்படி எல்லாத்தையும் அந்த பழைய சம்ஸ்காரத்தை நம்ம அவங்க ஏதாவது வருவாங்க நம்ம எமர்ஜி பண்ணக்கூடாது. நம்ம தன்னுடைய சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. தெய்வீகமான அந்த உள்ளடக்கம் சக்தி, புலனடக்கம் சக்தியை நம்ம பயன்படுத்தி நெடுங்கால பயிற்சி செய்து, பகுத்கால பயிற்சி செய்து நான் பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும். யாராவது திட்டினா கூட நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த சமயத்தில் வரும், வாட்ஸ்அப் குரூப்பில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், தவறான நம்ம சொல்லுவார்கள், ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் ஆடக்கூடாது. அதே போல் தன்னுடைய 100% சுகத்தின் மூலமாகவும் 100% அமைதியின் மூலமாகவும் அந்த வாயு மண்டலை பரப்பி மற்றவர்களுக்கு அந்த சாந்தி அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பிராமண குழந்தைகளுடைய சேவையாக இருக்கின்றது. இப்பொழுது அதை செய்யலாமா? கண்டிப்பாக செய்து பாபாவிடம் கையை பிடித்து விடலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இனிய இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில். ஓம் சாந்தி.